அமைச்சர் பிடிஆர்ஐ திட்டி தீர்த்த ஜாக்டோ ஜியோ அதிர்ச்சிகள் திமுக அரசு. தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக அதிமுகவை வீழ்த்தியதற்கு ஒரு சில காரணங்கள் உண்டு. குறிப்பாக கூற வேண்டுமென்றால் அரசு ஊழியர்கள் திமுகவிற்கு ஆதரவாக வாக்களித்தது. மேலும் திமுகவின் வாக்குறுதிகளில் குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும் என்ற வாக்குறுதி, அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் போன்ற கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை திமுக கொடுத்ததன் காரணமாக கிட்டத்தட்ட 2-3% வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுகவை திமுக வென்றது. ஆனால் ஆட்சிக்கு வந்தது முதல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முதல்வர் ஸ்டாலின் தவறிய காரணத்தினால் திமுக ஆட்சிக்கு வர காரணமாக அமைந்த அரசு ஊழியர்கள் திமுக மீது கடும் கோபத்தில் இருந்து வருகின்றனர். இதுவரை திமுக ஆட்சிக்கு வந்து 3 பட்ஜெட் தாக்கல் செய்தாகிவிட்டது. முதல் பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியாகும் என்று காத்திருந்தார்கள், வரவில்லை. 2வது பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளிவரும் என காத்திருந்தார்கள், வரவில்லை. அதற்கு பதிலாக திமுக நிதிநிலையை காரணம் காட்டியது. சரி, 2 ஆண்டுகளில் எப்படியாவது சரி செய்து விடுவார்கள். இதோ 3வது ஆண்டு துவங்க போகிறது. இந்த ஆண்டிலாவது நமக்கு தேவையான அறிவிப்பை வெளியிடுவார்கள் என அரசு ஊழியர்கள் காத்திருந்தார்கள். ஆனால் அதற்கும் திமுக அரசு மசியவில்லை. இதனால் பட்ஜெட் வெளியான நிமிடம் முதல் அரசு ஊழியர்கள் தொடர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். தொடர் பேச்சுவார்த்தை நடத்தி தற்பொழுது அரசு ஊழியர்களின் திமுக அரசின் மீதான தங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்த துவங்கியிருக்கின்றனர். இது தொடர்பாக ஜாக்டோ ஜியோ ஒருங்கிணைப்பாளர் கூறுவது என்னவென்றால், தமிழக அரசு முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு கடின சீர்திருத்தங்களை மேற்கொண்டு பதவியேற்ற பொழுது இந்த 62,000 கோடி வருவாய் பற்றாக்குறையை 30,000 கோடியாக குறைத்துள்ளதாக பெருமைப்படுகிறது. அது அமைச்சர்களின் செலவையோ அரசு செலவினங்களையோ குறைத்ததால் வந்ததல்ல. 4 ஆண்டுகளாக அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு வழங்கப்படாத அகவிலைப்படி நிலவைத் தொகை, சரண் விடுப்பு உரிமை பறிப்பு, அகவிலைப்படி ஒவ்வொரு தவணையிலும் 6 மாதங்கள் தாமதமாக வழங்கியது, இதை பிடித்து எங்கள் வயிற்றை அடித்துதான் அரசு செலவினங்களை குறைத்துள்ளார்கள். இதனால் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் திமுக மீது கோபமாக இருக்கிறார்கள். இந்த பட்ஜெட்டில் பழைய பென்ஷன் திட்டம், ஊதிய முரண்பாடுகளை களைதல், வரையறுக்கப்பட்ட ஊதியம் உள்ளிட்ட முதல்வரின் வாக்குறுதிகள் மறுக்கப்பட்டுள்ளன. இது எங்களை ஏமாற்றமடைய செய்துள்ளது. விரைவில் திமுக அரசு நாங்கள் எதிர்பார்க்கும் திமுக தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறினால் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவதை தவிர வேறு வழியில்லை என மிரட்டும் விதமாக ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் கூறியுள்ளனர். நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை அரசு ஆசிரியர்கள் குறிப்பாக ஜாக்டோ ஜியோ சங்கத்தினர் திட்டி தீர்த்து வருகிறார்கள். இது குறித்து திமுக அரசு என்ன முடிவெடுக்கப் போகிறதோ, என்ன அறிவிப்பு வெளியாகப் போகிறதோ என்ற எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது.